வணக்கம் சத்தி சமையல் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது சிக்கன் பிரியாணி அந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தக்காளி தயிர் கரம் மசாலா உப்பு மஞ்சள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லியில மிஞ்சியில ரொம்ப கருவேப்பிள்ளை சிக்கன் நெய் இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்படி கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதை நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சுட்டு அதில் முதல்ல போடணும் ஒயிலில், ஏன்னா நெய்யையும் ஒயிலையும் முதல்ல போட்டுட்டா நாங்கள் ஒயில் கருகிறோம். அதனால் முதல்ல ஒயிலில் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒயில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் நெய்யை நாங்கள் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது சூடாகிற நேரத்தில் எங்களுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இப்படி சின்னதாக கட் பண்ணி நாங்கள் இப்போ வெங்காயத்தை இப்படி முதல்ல எண்ணெயில் போட்டுடுறோம். வெங்காயம் பொரியிற அந்த நேரத்தில் எங்களுக்கு இஞ்சி பூண்டை நறுக்கிக்கலாம். இப்படி ஸ்லோவாக ஒயில வச்சுட்டு இதில் போட்டுட்டு நாங்கள் இப்போ இஞ்சி பூண்டை நறுக்கிக்கிறோம். அதையும் சின்னதாக நறுக்கலாம். எங்களுக்கு பிளெண்டர் ஒன்றில் அரைச்சி க்ரீம் ஆக்கி போடலாம். க்ரீம் ஆக்கி போட்டால் சட்டியில் அடி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது தான் நல்லது. இப்படி இஞ்சி போடுற நேரம், இஞ்சி பூண்டு போடுற நேரம் இஞ்சி பூண்டை சம அளவு நாங்கள் போடக்கூடாது. இஞ்சி ஒரு 100 கிராம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு 300 கிராம் வரைக்கும் மாதிரி பூடு போடணும். அப்போ நான் ஒரு துண்டு இஞ்சிக்கு 3 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதையும் இப்போ நாங்கள் சொப் பண்ணி போடுறோம். தேவையான அளவுக்கு இப்போ நான் ஒரு பிரியாணி, ஒரு ஆளுக்கு தேவையான மாதிரி ஒரு பிரியாணி தான் செய்கிறேன். அதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தா நல்ல ருசியாகவும் இருக்கும். இந்த புட்டுகளில் இருக்கிற சாப்பாட்டில் இருக்கிற நச்சுத்தன்மைகளை அகட்டிட்டு அது சாப்பாட்டுக்கு உகந்ததாக மாற்றுறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் போடுறது. இது இந்த ஹர்ப்ஸோட, அதாவது சுகாதார முறையில் ஒரு சமையலை நாங்கள் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் இதுக்கு போடணும். இஞ்சி பூண்டு கருவேப்பிள்ளை ரொம்ப தக்காளி வெங்காயம் இது எல்லாமே ஆயுர்வேத முறைப்படி எங்களுக்கு இதுதான். இப்போ இது நல்லா இப்படி இப்படி ஃப்ரை ஆகி வர்ற நேரம் நாங்கள் இப்போ இதுக்கு தக்காளியை சின்னது இந்த மாதிரி சின்ன அளவு தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். இதில் தக்காளியும் வெந்து வர்ற நேரம் எங்களுக்கு ஓரளவுக்கு இப்படி தக்காளி வேகுது. எங்களுக்கு இந்த நேரம் இதுக்கு கரம் மசாலாவை போடணும். இந்த கரம் மசாலாவில் இருக்குது 7 கிராம்பு கருவேப்பட்டை எல்லாமே இருக்குது. அதனால் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு 7 கிராம்பெல்லாம் போட்டுட்டு அதை எடுத்து வீச தேவையில்லை. இது சாப்பாட்டோடு மிக்ஸ் ஆகணும்னு இது அத்தனையும் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் இதை ரோவாக நாங்கள் துண்டு துண்டாக போட்டோம்னு சொன்னால் சில பேர் சின்ன பிள்ளைகள்லாம் எடுத்து வீசிட்டு சாப்பிடும். அப்போ அந்த சாப்பாட்டில் பிரியாணியில் உள்ள உண்மையான குணம் நமக்கு போய் சேராது. அதனால் இப்படி அரைச்சி பவுடர் ஆக்கி போடுறது தான் நல்லது. இது கடைகளில் கொடை கிடைக்கிது உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி போனால் வீட்டிலேயே 7 கிராம்பு கருவேப்பிட்டை இதெல்லாம் கொண்டாந்து அரைச்சி இப்படி கரம் மசாலா ஒன்று நீங்கள் செய்துக்கலாம். செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லைட்டாக ஒரு கிராம் மாதிரி மஞ்சள் கொஞ்சம் போடுறோம். இதுக்கு போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம ஏசியன் சாப்பாட்டு முறைக்கு மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் மிளகாத்தூளும் ஒரு 3 கிராம் ஆகி போடுறோம். போட்டுட்டு மிளகாத்தூள் போட்ட உடனே நாங்கள் இந்த அடுப்போட இதை குறைச்சிடணும். நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களை மசாலாத்தூள் அதிலையும் ஒரு 3-4 கிராம் இப்படி போட்டுடுறோம். போட்டுட்டு மிளகு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு மிளகு தேவையில்லை. போட்டுட்டு இதையும் கொஞ்சம் இப்படி கலந்துட்டு இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே நாங்கள் இப்போ தான் இதுக்கு பச்சை மிளகாயை நறுக்கி போட போகிறோம். பச்சை மிளகாயும் பெருசாக போட தேவையில்லை. ஒரு மிளகாய் இந்த மாதிரி சின்னதை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டுட்டோம்னு சொன்னால் இந்த பச்சை மிளகாயை முதல்ல போட்டால் கருகி இந்த பிரியாணியோட கலரே மாறிடும், நிறம் மாறிடும். அதனால் பச்சை கொச்சிக்காய் சரியான ருசியும் இதில் வந்து சேராது. அதனால் பச்சை கொச்சிக்காய் நாங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி நேரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு உடனே தயிரை போட்டுடணும். தயிர் இப்படி 1 டீஸ்பூனில் 3 மாதிரி போட்டால் போதும். போட்டுட்டு இதையும் நாங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான கலர், அந்த பிரியாணிக்கான கலர் எல்லாம் வந்துருச்சு.
இப்போ கலரிங் அதெல்லாம் போட்டு எசன்ஸ் போட்டு இதை டேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த நேரத்தில் நாங்கள் போடுறோம் இதுக்கு ரைஸை. ரைஸை போட்டு கொஞ்சம் இப்படி இந்த மசாலாவோட அப்சர்வ் ஆகிறதுக்கு இப்படி வச்சுட்டு நாங்கள் இப்போ இந்த நேரத்தில் கருவேப்பிள்ளை ரொம்ப கருவேப்பிள்ளை ரொம்பையும் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அப்படியே முழுசாக எண்ணெயிலே போட்டு தாளிச்சிடுவாங்க. எண்ணெயில் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் அது கலர் மாறி அதோடய டேஸ்ட்டும் போயிட்டு சும்மா கருப்பு கலர் ஒரு இதுதான் நமக்கு கிடைக்கும். கருவேப்பிள்ளை ரொம்பே எப்பயுமே சாப்பாட்டை இறக்குற தருவாயில் தான் கருவேப்பிள்ளை ரொம்பையே போடணும். போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதோட உண்மையான டேஸ்ட் உண்மையான வாசம் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகி அந்த நாங்கள் செய்கிற அந்த பிரியாணி கூட நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பிரியாணியோட கலர் செய்துட்டு நான் முதல்லையே உப்பு போட்டு சமைச்சிருக்கேன் இந்த ரைஸுக்கு. அதனால் எங்களுக்கு தேவையான அளவு உப்பை மேலால் இப்படி போட்டு கலந்தாலே போதும். ஏன்னா நான் ரைஸில் உப்பை போட்டு கலந்துருக்கேன். ஏன்னா ரைஸுக்கு நாங்கள் இப்போ மசாலாவில் உப்பை போட்டுட்டு கலந்தோம்னு சொன்னால் அந்த ரைஸில் உள்ளுக்கு பிறந்து பிடிக்காது அந்த உப்பு ருசி. அதனால் நாங்கள் உப்பு அப்படி மேலாவில் போட்டுட்டு கொஞ்சம் அப்படி சூட்டோடையே கலந்துட்டோம்னா இப்போ இந்த பிரியாணி ரெடி. இதுக்கு மேலே நாங்கள் கார்னிஷாக போடலாம். கொத்தமல்லி இலையும் மிஞ்சி இலையும் வெட்டி கஜு பிளாம்ஸ் அதெல்லாம் போடுவாங்க ஹோட்டலில். வீட்டில் அது இருந்தால் போடலாம், இல்லாடி போனால் இப்படியே செய்தால் கூட இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டான பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் இன்னும் சிக்கனை காட்டலன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் சிக்கனை நான் செப்பரேட்டாக செய்து இதோட மிக்ஸ் பண்ணுவேன். நான் இப்போ சிக்கனை செய்ய போகிறேன். ஏன்னா சில வீடுகளில் சிக்கன் சாப்பிடாதவங்க இருப்பாங்க, இறைச்சி சாப்பிடாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நாங்கள் இதையே போட்டு செய்துட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு அதை சாப்பிட முடியாமல் போகும். அதனால் நாங்கள் தேவையான அளவு ரைஸை எடுத்து வச்சுட்டு சிக்கனை மிக்ஸ் பண்ணலாம். அதனால தான் நான் சிக்கனை வேறையாக செய்து இதோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ சிக்கனை இப்படி சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். சிக்கனை நல்ல இந்த மாதிரி சிக்கன் ஒரு துண்டு எடுத்து சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கிட்டு இதை செய்து காட்டுறேன். இப்போ எப்படி சிக்கனை செப்பரேட்டாக செய்து பிரியாணியோடு மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன துண்டை நாங்கள் சிக்கனை வெட்டிக்கிட்டு இந்த சிக்கனை நாங்கள் இப்படியே இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் உப்புத்தூள் உப்பு கொஞ்சமாக தயிர் அதை இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டு இதோட கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நாங்கள் இந்த மாதிரி தாச்சில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு இதை இப்படி மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை இப்போ இதில் எப்படி தள்ளிட்டோம்னு சொன்னால் இது நல்லா பொறிஞ்சு வந்துடும். இப்போ எங்களுக்கு இந்த சிக்கனை இப்படி வேக வச்சு எடுக்கலாம். சிக்கனை நிறையமே சிக்கன் மட்டன் ஹைதராபாத் பிரியாணியில் நிறைய மட்டன் தான் வரும். சிக்கன் செய்ய மாட்டாங்க அவங்க, அங்கெல்லாம் மட்டன் சரியான விலை குறைவு. அதனால் ஹைதராபாத் பிரியாணிக்கு மட்டனே தான் போட்டு சமைப்பாங்க. இதோடு எங்களுக்கு வேணுன்னா கிழங்கு சேர்த்துக்கலாம். கிழங்கு கொஞ்சம் வெட்டி போட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்லாட்டி போனால் கறி மிளகாய் அதெல்லாம் சேர்த்து அப்படி எடுத்தால் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி செய்துட்டு இந்த ரைஸோட நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அதுக்கு தான் நாங்கள் இப்படி வேறையாக செய்கிறது. இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சுந்தா இப்போ வெந்துருச்சு. இன்னொரு ஒரு நிமிஷத்தில் மாதிரி நாங்கள் இதோட இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி டிஷ் அவுட் பண்ணுற நேரம் அது மேலேயும் போடலாம், இல்லாட்டி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வெந்துருச்சு நல்லா. இப்போ நாங்கள் இதை எடுத்து இப்படி இதுக்கு மேலே அந்த எண்ணெயை இல்லாமல் எண்ணெயை எடுத்துட்டு இதில் போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இப்போ இதோட சிக்கன் பிரியாணி கலந்துருச்சு. இப்போ இந்த நல்லா இருக்குது. இனி எங்களுக்கு தேவையான மாதிரி இதுக்கு கார்னிஷ் பண்ணி டிஷ் அவுட் பண்ணி எடுக்கலாம். நம்ம எடுக்கிற அரிசியை கொஞ்சம் கழுவி ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை விட்டு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டு சமைச்சிட்டா இந்த மாதிரிக்கு நல்ல பொழு பொழுவான ரதி சோறு வந்துடும். இதை இப்படி நாங்கள் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு போட்டு டிஷ்லேயோ இல்லாடி போனால் நாங்கள் போடுற ட்ரேலேயோ நிறைய எடுக்கிற நேரம் சான் ட்ரே அந்த மாதிரி இதுகளில் போட்டுட்டு இப்படி அழகாக இதுக்கு நாங்கள் கார்னிஷ் பண்ணலாம். கஜு பிளாம்ஸ் முட்டை அதெல்லாம் போட்டு இப்போதைக்கு நாங்கள் இதை வீட்டு பிரியாணினால் நாங்கள் இப்போ இதை ஒரு சின்ன கார்னிஷ் ஒன்று இப்படி செய்கிறோம். இந்த மாதிரி மல்லியில் ஒரு துண்டு அதோட மிளகாய் இப்படி நறுக்கிட்டு இப்படி மிளகாயை நறுக்கிட்டு இதில் ஒரு துண்டு இப்படி வச்சுட்டு இதுக்கு
தக்காளியில் ஒரு பூ மாதிரி வெட்டி ரெண்டு துண்டை வச்சிட்டோம்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்கும். அது இந்த அழகான சிக்கன் பிரியாணி ஒன்று உங்களுக்கெல்லாம் செய்து காட்டினேன். வீட்லேயும் நீங்கள் செய்து அழகாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரியாணி ஒன்று. மீண்டும் ஒரு நல்ல டிஷ் ஒன்றோட உங்களை சந்திக்கும் வரை எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.